விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் பூமி தாயின் மடியில் இயற்கையாகவே தவளும் பல்வேறு தாவரங்கள் தனித்தும் கலந்தும் உணர்ந்து பயன்படுத்திய நம் முன்னோர்கள் ரொம்பவும் கவனத்தோடு பாதுகாத்தாங்க நம்ம மருந்துக்காக பயன்படுத்தும் தாவரம் நச்சுத்தன்மை இல்லாததாக இருக்கணும் பலவித மூலிகைகளை பயன்படுத்துகிறப்ப அதன் அளவுகளில் கவனமாக இருக்கணுங்க ஆடு மாடுகளுக்கு காதில் மூக்கில் வழியாக மருந்து கொடுக்கவே கொடுக்க கொடுக்கக்கூடாதுங்க சரிங்க இப்போ மூலிகை மசால் உரண்டை செய்ய தேவையான பொருள்கள் பார்த்தீங்கன்னா வேம்பு துளசி மூங்கில் இலை கொய்யா கொழுந்து நொச்சி இலை ஆவாரம்பூ அருகம்புல் வெற்றிலை முருங்கை இலை வாழைப்பூ இதுகளில் தாலா ஒரு கைப்பிடிவியை தான் எடுத்துக்கிறேனுங்க அதோட சோத்துக்கத்தாழ மடல் ஒன்றையும் எடுத்துக்கிறணும் இதையெல்லாம் ஒன்றா போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு திப்பிலி மிளகு சுக்கு வெந்தயம் கசகசா ஓமம் பெருங்காயம் சீரகம் சதக்குப்பை சித்திரத்தை சோம்பு வால்மிளகு மல்லித்தூள் இதுகளில் தலா பத்து கிராம் வீதமும் காஞ்ச மிளகா வத்தல் பூண்டு இதில் தலா ஐம்பது கிராமும் நூறு கிராம் பனைவெல்லம் காகுலா சின்ன வெங்காயம் அரைமுடி தேங்காய் அதோட ஒரு சின்ன துண்டு வசம்பு இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா இடிச்சுக்கிட்டு நாம் ஏற்கனவே இடித்து வச்சுருக்கிற கலவையோட இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து நல்லா பிசைஞ்சு கலந்து ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிறணும் அதுக்கடுத்து தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சப்பொடியை வாங்கி இந்த உரண்டையை அந்த மஞ்சப்பொடி மேலே ஒரு புரட்டி புரட்டி எடுத்தோம்னா இது தாங்க மசால் உரண்டை இதை நம்ம கால்நடைகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம்னா கால்சியம் பற்றாக்குறை சினத்தங்காமை குடல் புழு பாதிப்பு இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த உரண்டைய ஆடுன்னா ஒன்றும் மாடுன்னா ரெண்டு உரண்டை கொடுக்கணுங்க குறிப்பாக தயாரித்த மூணு நாளைக்குள்ளே இதை நம்ம கால்நடைகளுக்கு கொடுத்துரணும் இப்போ நம்மளவும் மசால் உரண்டை தயார் செஞ்சு நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்குற முறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா நன்றி வணக்கம்